எவ்ரிவான், வெல்கம்ஸ் டு லைஃப் ஆஃப் வ்ளாக்ஸ். கொடைக்கானல் டூர் வந்துட்டு எக்ஸ்டர்டே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், பார்க்காதவங்க கார்ட்ஸ் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியப்ப பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடியப்பத்தை வந்துட்டு அவுச்சதை எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்து சூடான பாலை ஊற்றி அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரட்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சதுக்கப்புறம் நெய் வந்துட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டும் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிடணும். எப்போவுமே பிரியாணிக்கு போடுற மாதிரி எல்லா மசாலாவுமே இதில் வந்துட்டு ஆட் பண்ணி வந்து பண்ண போகிறதில்ல. இது கொஞ்சம் வந்து இனோவேட்டிவாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு லீவ்ஸ், அவ்வளோதான். இது போட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டு சாப்பிடாக வந்து கட் பண்ணது இருக்குது, அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் இல்லைனா 4 பெரிய வெங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டி வைஸ் தான் நீங்கள் வந்துட்டு வெங்காயம்லாம் ஆட் பண்ணுறது இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு முக்கியமானதே வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். ஸோ அந்த வெங்காயம் வந்துட்டு இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனியன் வந்துட்டு இப்போ நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து டொமேட்டோ வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோ வந்துட்டு வெங்காயத்தோடு கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரியே வந்துட்டு நம்ம வந்து 4 வெங்காயம் எடுத்திருந்தனால இதில் வந்து 3 தக்காளி வந்துட்டு சாப்பிட்டாக கட் பண்ணதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அவங்கவுங்க குவான்டிட்டி என்ன எடுத்துருக்கீங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லாவே வந்துட்டு வதங்கணும். அது வதங்கிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையுமே நல்லா வந்து வதக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் எடுத்துக்கிட்டது வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லாவே வந்து வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா வந்துட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தது வந்து 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வந்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இதில் வந்துட்டு நல்லா வந்து வதக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது அடி பிடிச்சிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சட்டி. ஸோ அதனால லைட்டாக ஓரளவு வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இதே நீங்கள் வந்து மட்டன் இருந்த சைடு இப்போ வதக்கும் போதே நீங்கள் மட்டனாக இருக்கட்டும், இல்லை ரால், இல்லை நீங்கள் சிக்கன், இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பிரியாணியை வந்து நீங்கள் ரெடி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து இடியப்பத்தை வந்துட்டு நல்லா ஸ்க்ரட்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல மில்கில் போட்டு அதை வந்துட்டு இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கேலரியோட வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கிளறினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கே வந்து லுக்காக இருக்கும். இப்போ தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட்டாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் இந்த இடியப்பம் பிரியாணி. இது வரைக்கும் நான் என் லைஃப்லேயே வந்து இடியப்பம் பிரியாணின்னு ஒன்று வந்து ட்ரை பண்ணதே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லா வந்தனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதில் வந்து முட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நடுவில் நம்ம எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் 2 முட்டை கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கணும். இதை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கும் போதே வந்து ஆயில் ஊற்றி முட்டையை போட்டு நம்ம வந்து கிளறி இருக்கணும். ஐ ஃபர்கெட். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் இடியப்பத்தை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து நான் கிளறி சுற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றி முட்டை உப்பெல்லாம் போட்டு அதை வந்து கிளற வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது என்னோடய மிஸ்டேக் தான். நீங்கள் வந்துட்டு அப்போவே வந்துட்டு நீங்கள் போகணும். எப்படின்னா வெங்காயம் தக்காளிலாம் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போவே வந்துட்டு இதில் 2 முட்டை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம வந்து இதை ஆட் பண்ணி கிளறியிருந்தால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் எங்களுக்கு அவுட்ஃபிட் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி வந்துட்டு நெக்ஸ்ட் டைம்
டைம் நாங்கள் வந்து இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் நல்லா வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டோட்டலி வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைஃப் ஆஃப் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும்.